வணக்கம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்க்க அப்பாயின்மெண்ட் வாங்காமல் வந்த காங்கிரஸ் கட்சி தலைவர் கே எஸ் அழகிரி மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள். உடனே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் அதிர்ந்து போன காங்கிரஸ் கட்சி. இதை பத்தின முழு வருத்தலை இப்ப நம்ம பார்க்கலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திக்க வருபவர்கள் முன்கூட்டியே முதல் நாளோ அல்லது சந்திக்க வருவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னரோ முறைப்படி அப்பாயின்மெண்ட் கேட்பது வழக்கம். அப்போதுதான் தன்னை யார் யார் சந்திக்க வருகிறார்கள், யார் யாருக்கு என்னென்ன நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்பது முதலமைச்சருக்கு தெரியும். ஆனால் இன்று காலை 10:30 மணியளவில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி தலைமையிலான காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்க்க சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வருகை புரிந்திருந்தனர். ஆனால் இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்திற்கே வரவில்லை. முகாம் அலுவலகத்தில் இருந்தவாறே நிர்வாக பணிகளை மேற்கொண்டார். அதாவது மழை வெள்ள நிவாரண பணிகளுக்கு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் 18 பேரின் 1 மாத ஊதியத்தை முதலமைச்சரிடம் வழங்குவதற்காகத்தான் அழகிரியும் காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் வந்திருந்ததாக கூறப்படுகிறது. காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருவார் என காத்திருந்த கே எஸ் அழகிரி அவர்கள் அதன் பிறகு முதலமைச்சர் அவர்கள் வர வாய்ப்பில்லை என்ற தகவலை அதிகாரிகள் மூலம் உறுதி செய்து கொண்டு புறப்பட்டு சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே முதலமைச்சரின் வருகைக்காக தலைமைச் செயலகத்தில் உள்ள காங்கிரஸ் சட்டசபை குழு தலைவர் செல்லப்பிரந்தகை அவர்கள் அறையில் காத்திருந்த கே எஸ் அழகிரிக்கும் காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கும் டீயும் சுண்டலும் வழங்கப்பட்டுள்ளது. அதனை சாப்பிட்டு விட்டு அனைவரும் தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்பட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே கே எஸ் அழகிரி உள்ளிட்ட காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தன்னை சந்திக்க வந்திருந்தது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கே தாமதமாக தான் தெரிந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து உடனடியாக கே எஸ் அழகிரி அவர்களை தொடர்பு கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விவரம் கேட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மற்றொரு நாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கே எஸ் அழகிரி அவர்களையும் காங்கிரஸ் எம்எல்ஏக்களையும் சந்திக்க நேரம் கொடுத்திருக்கிறார். அதாவது கடந்த 1 வாரமாக கோவை, டெல்லி, தூத்துக்குடி, திருநெல்வேலி என்று சற்றும் ஓய்வில்லாமல் பயணம் மேற்கொண்டு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று இரவுதான் மீண்டும் சென்னை திரும்பியிருக்கிறார். இதனால் இன்று ஒரு நாள் ஓய்வெடுக்கும் பொருட்டு சென்னை தலைமைச் செயலகத்திற்கு செல்லாமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் இருந்தபடியே பணிகளை கவனித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது அப்பாயின்மெண்ட் வாங்காமல் வந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் காங்கிரஸ் கட்சி தலைவர் கே எஸ் அழகிரி அவர்களும் அவரை சந்திக்காமல் திரும்பி சென்றுள்ளனர். இருப்பினும் இதுகுறித்து அறிந்து மிகவும் வருத்தப்பட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக கே எஸ் அழகிரி அவர்களை தொடர்பு கொண்டு அவர்களை சந்திக்க மற்றொரு நாளுக்கு நேரம் ஒதுக்கி கொடுத்த இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.